வழி இல்லாமல் அந்த மாதவிலக்கு போக முடியுமா அப்படின்னு அது நிறைய பேர் கேட்குறாங்க. நிச்சயம் முடியும். இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பம் இருக்குதா அப்படின்றத முதல்ல பாருங்கள். ஓகேங்களா? குறிப்பாக பெண்கள் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் டெய்லி வந்து 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி வந்து தண்ணியில் பனங்கருப்பட்டி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல், மூணே இன்க்ரீடியன்ஸ் தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சு அதை வந்து நம்ம மாத்திரை எடுத்துக்கிட்டு அவங்க நிப்பாட்டி வைக்க முடியும். ஆனால் மாத்திரை எடுக்காமல் எனக்கு நேச்சுரலாக நிப்பாட முடியுமா அப்படின்னு சொல்லி சார். ஓகே, ட்ரீட்மெண்ட்டில் நம்ம கால் பாதத்தில் அப்படி ஒரு சுவிட்ச் அவ்வளோமா, ஆன் பண்ணி விட்டால் வரும், ஆஃப் பண்ணி விட்டால் நிற்கும். யோகம் இல்லாத பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து பாஷோட வணக்கம். இன்றைக்கி நான் வந்துட்டு அக்ஷன் சார் கூட இருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆலந்தூர் பேக் சைடில் இருக்கக்கூடிய நம்ம சுவாசி நேச்சுரல் வியூ சென்டரில் தான் இருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஓகே சார், நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த டயபெட்டிக் வீடியோ அந்த மாதிரி பேசியிருந்தோம். அது சூப்பரான ஒரு வரவேற்பு, நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்துச்சு, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க கூட. ஸோ அந்த ஃபோனில் இன்னொரு விஷயத்தை பற்றி சார்ட்டை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, பெண்களுக்கு இந்த மாதவிடாய் ப்ராப்ளம் வரும்போது பயங்கர பெயினோட பெயின் இருக்குது, அது வந்து அந்த மூணு நாள் அந்த கடக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதவிடாய் பெயினுக்காக நம்ம இதில் எந்த மாதிரி ஏதாவது வழியை சொல்லுங்க சார். நிச்சயமாக நீங்கள் சரியான ஒரு கேள்வி தான் கேட்டுக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மனித இனத்தில் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிச்சிறப்பாக இறைவன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? ஆமாம், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை மாதம் மாதம் வெளியேற்றுற மாதிரி ஒரு அமைப்பு. பட் ஆனால் அதில் நிறைய பேர் வந்து அதிகப்படியான வலியோட வேதனைகளோடு வெளியேற்றுற மாதிரி ஒரு விஷயம் அது, சரிங்களா? அப்போ அந்த வலி இல்லாமல் அந்த மாதவிலக்கு போக முடியுமா அப்படின்னு அது நிறைய பேர் கேட்குறாங்க. நிச்சயமும் முடியும், அதுக்கு நிச்சயமாக வந்து சொல்யூஷன் இருக்குது, சரிங்களா? ஆமாம், பார்க்கலாம், நான் அது சம்மந்தப்பட்டே சொல்லலாம், ஈஸியான சொல்யூஷன் சொல்லலாம். ரைட், பொதுவாக வந்து ஏன் எதுக்கு இப்போ மாதவிலக்கு போகிற எல்லாருக்கும் வலிக்கலை இல்லையா, சரிங்களா? அதுதான் ஒரு விஷயமே. அதாவது மாதவிலக்கு எல்லாருக்குமே போகுது, பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த 3 நாள் வந்து மாதவிலக்குன்றது போகுது, 3 நாள் 5 நாள் போகிறாங்க. ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வலியோட போகிறதில்ல, எல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு அதிகப்படியான வலி, அவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துலேருந்து 3 நாளைக்கு லீவு போட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னா அந்த 3 நாள் எப்படி கடக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே பயம். ஒரு சில பேர் நம்மக்கிட்டே வந்து வந்திருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு மாதவிலக்கு போகணும் எனக்கு, அங்கே வந்து ஒரு 40 நாளாக போகல, 60 நாளாக போகல, 3 மாசமாக போகலன்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் வந்துக்கிறாங்க. ஆனால் ஒரு விசித்திரமான ஒரு கேஸு, மாதவிலக்கு வந்துருமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் நிப்பாட்டி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அந்த மாதிரிலாம் சில பேர்களை பார்த்தோம். எதுக்குன்னா அவங்க வந்து என்னென்னா அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு திருமணம், அப்போ அந்த திருமணத்தின் பொழுது மாதவிலக்கு வந்துருச்சுன்னா அன்றைக்கி நம்ம திரும்ப வந்து அங்கே மாமியார் வீட்டுக்கு போய் அந்த விளக்கு ஏற்றுற ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து ஒரு சகுனம், கெட்ட சகுனமாக வந்து ஃபீல் பண்ணிடுவாங்க, அந்த சமயம் வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம மாத்திரை எடுத்துக்கிட்டு அவங்க நிப்பாட்டி வைக்க முடியும். ஆனால் மாத்திரை எடுக்காமல் எனக்கு நேச்சுரலாக நிப்பாட முடியுமா அப்படின்னு சொல்லி சார். ஓகே, ட்ரீட்மெண்ட்டில் நம்ம கால் பாதத்தில் அப்படி ஒரு சுவிட்ச் அவ்வளோதான், ஆன் பண்ணி விட்டால் வரும், ஆஃப் பண்ணி விட்டால் நிற்கும். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் வந்து கால் பாதத்தில் சில சுவிச் இருக்கு, கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இது ஒரு 6 மாதமாக மாதவிலக்கு வரலைன்னாலும் நம்ம கால் பாதத்தில் செய்யக்கூடிய அந்த பாதகோச ட்ரீட்மெண்ட்டில் ஒரே சிட்டிங்கில் வெளியில் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது, அப்படிலாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு, சரிங்களா? ஆமாம், அதுக்கான சுவிச் அங்கே இருக்குது, அதனுடைய நரம்பு முடிச்சுகள் அங்கே இருக்கும், அதை கிளியர் பண்ணி விடுவோம், கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். இப்போ மாதவிலக்கின் பொழுது சிலருக்கு மட்டும் அதிகப்படியான வலி வருதுன்னா அதற்கு அடிப்படை காரணம் அவங்களுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட் இருக்கும், குறிப்பாக இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தலைமுடி அதிகமாக உதிரும், சரிங்களா? தலைமுடி அதிகமாக உதிரும். சில பேருக்கு வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், வரும் அடிக்கடி, அது கரெக்டாக அந்த மாதவிலக்கின் பொழுது ஒரு சில பேருக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு அப்புறம் திரும்ப மறைஞ்சிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பம் இருக்குதா அப்படின்றத முதல்ல பாருங்கள். ஓகேங்களா? குறிப்பாக பெண்கள் அவங்களுக்கெல்லாம் மாதவிலக்கின்போது வலி வரும். இடுப்புக்கு கீழே வெப்பம் இல்லையா அவங்களுக்கு மாதவிலக்கின்போது வலி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக கடந்துட்டு போவாங்க. ஓகேங்களா? இது நம்ம வந்து ஒரு சேரில் உட்காந்தாங்கன்னா கூட அந்த சேரில் அவங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றாக, இப்போ நம்ம போய் அங்கே உட்காந்துன்னா தெரியும் பயங்கர வெப்பமாக இருக்கும், யாருப்போ அந்த சேரில் உட்காந்தது அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா?
அவ்வளவு வெப்பம் உள்ளே அந்த கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அந்த சேரில் உட்காந்துருந்தது அந்த சேரே அவ்வளோ வெப்பமாக இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே உள்ள உள்ளுறுப்புகள் அதிகமான வெப்பமாகும்ல, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அதிகமான வெப்பம் ஆச்சுன்னா என்ன ஆயிரும், அதனுடைய அடர்த்தி கூடி கட்டி ஆகும்ல. அப்போ அதை வெளியேற்றப்படும் பொழுது சிரமப்பட்டு அடித்து கிழிச்சு தானே வெளியில் போகிற மாதிரி ஆகும் இல்லைங்களா. அதான் விஷயம். இப்போ மழை வெளியேறணும், மழத்தில் அதிகமான வெப்பம் ஏறுச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும், டைட்டாகி வரும்பொழுது தோலையே கிழிச்சிக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி ஆயிரும். அப்போ எரிச்சலுடன் கூடிய மழை வெளியேறது, வலியுடன் கூடிய மலம் இப்பெல்லாம் வரும்ல, அது மாதிரி மாதவிளக்கும் அதிகப்படியான வெப்பம் வந்து இடுப்புக்கு கீழே ஏற்படும் பொழுது அங்கே அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிளக்கானது வலியுடன் கூடிய மாதவிளக்காக இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியான சொல்யூஷன், ஃபஸ்ட்டு முதல் அன்றாட லைஃப்பில் இடுப்புக்கு கீழே வெப்பம் ஏறாமல் முதல்ல கூல் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட். ஏன்னா அந்த இடுப்புக்கு கீழே கூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் சொல்யூஷனாக நம்ம வந்து வீட்டில் ஹிப்பாத் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. ஓகேனா இடுப்பு குளியல் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்கார்ற மாதிரி ஒரு டப்பு வாங்கிக்கிறோம், ஒரு பெரிய டப்பு வாங்கி அதில் ஒரு அரை அரை டப்புக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக உட்காந்துடணும். உட்காந்துட்டு காலை ரெண்டும் வெளியில் தொங்க விட்டுக்கலாம். ஓகேங்களா, நம்மளுடைய மார்புக்கு கீழே தண்ணி இருக்கணும், முழங்கால் வெளியில் இருக்கணும், அப்படியே ஃபுல்லாக அந்த இடுப்பு பகுதி ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கணும், கூலிங் ஆகும். ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் டெய்லி வந்து 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி வந்து தண்ணியில் டெய்லி உட்காந்துக்கிட்டே வந்தேன். இதை வந்து எப்போ பண்ணலாம், காலையிலனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எம்டி ஸ்டொமக் தான். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை பண்ணிக்கலாம், எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ பண்ணலாம், ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது நல்லது. அப்படி ஒரு இடுப்பு குளியல் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே வரணும், டெய்லி பண்ணிட்டே வந்தால் முதல்ல இடுப்பு பகுதி நல்லா கூலிங் ஆகும். கூலிங் ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு வந்து மாதவிளக்கின் போது இருக்கக்கூடிய வலி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிரும், அடுத்த மாதவிளக்கில் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவர் அடுத்த ஒரு டிப்ஸாக சொல்லணும்னா நம்ம கால் பாதத்தில் ஒரு டிப்ஸாக சொல்லுவோம் சரிங்களா. இந்த கால் பாதம் டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் சில விஷயங்களில் பண்ணி சில சாப்பிட்டு சரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா கொள்ளு இருக்குது பார்த்திங்கன்னா, ஆமாம் அந்த கொள்ளு, அந்த கொள்ளு பொங்கல்னு சொல்லலாம் இல்லைன்னா கொள்ளு பொங்கல். கொள்ளு பொங்கல் வந்து அவங்க வந்து பண்ணி சாப்பிடணும், டெய்லி காலை உணவாக கொள்ளு பொங்கல் சாப்பிடணும். எப்போ சாப்பிடணும், அவங்க மாதவிளக்கின் பொழுது முதல் நாள், மாதவிளக்கின் பொழுது இரண்டாவது நாள், ஓகேனா தேவைப்பட்டால் மூணாவது நாள். ஓகேனா ஃபஸ்ட்டு தடவை மட்டும் இப்போ நீங்கள் உங்களுக்கு வலி இருக்குது, இந்த முறையை இப்போ நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும். ஃபஸ்ட்டு தடவை மாதவிளக்கின் பொழுது மூணு நாளுமே சாப்பிட்ருங்க. ஓகேனா மாதவிளக்கின் முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் இந்த கொள்ளு பொங்கல் ஓகேனா சாப்பிட்ருங்க. அப்போ அந்த சமயம் என்ன பண்ணுன்னா, அந்த ஃபஸ்ட் தடவை பண்ணும் பொழுது கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும், இருக்கிற கழிவுகள்லாம் அடித்து வெளியேதலும். ஓகேனா கொள்ளு வந்து சூடு, ஓகேங்களா, இங்கே மாதவிளக்கு சரியாக போகலை, உள்ளுக்குள்ளே அங்கங்கே கொஞ்சம் கழிவுகள்லாம் தேங்கி நிற்கிது அப்படின்னா சூடு மூலமாக சூட்டை கிளப்பி வெளில வெளியே தள்ளணும்ல, ரைட்டு. ஆனால் அதை கூல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில காம்பினேஷன்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த பொங்கலே பண்ண போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொள்ளு எடுத்துக்கணும், இதோட இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்க்க வேண்டியதுன்னா சுத்தமான நயம், கருப்பட்டி சரிங்களா, நல்ல பனங்கருப்பட்டி. ஓகேனா அந்த பனங்கருப்பட்டியை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்னா இன்றைக்கி கருப்பட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஜீனி கருப்பட்டிலாம் பனங்கருப்பட்டின்னு வந்துடுது. ஓகேங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும், இது ஜீனி கருப்பட்டியா, ஓகேனா வெள்ளம் கிடையாது, கருப்பட்டி தான். ஓகேங்களா, கருப்பட்டி இன்றைக்கி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆமாம், சுத்தமான பனங்கருப்பட்டின்னு பார்த்துங்க. இந்த பனங்கருப்பட்டி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல், ஏன்னா தேங்காய் எடுத்து தேங்காயை நல்லா துருவிட வேண்டியது, அவ்வளோதாங்க. மூணே இன்க்ரீடியன்ஸ் தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சு காலை உணவாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஆமாம், கொள்ளு, பனங்கருப்பட்டி, தேங்காய், அவ்வளோதாங்க. ஓகே, பண்ணி அந்த கொள்ளு வந்து நல்லா அந்த வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓகேங்களா அந்த பனங்கருப்பட்டி இதையும் மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டு பொங்கல் மாதிரி சாப்பிடலாம் காலை உணவாக. மாதவிளக்கின் பொழுது முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் ஃபஸ்ட்டு டைம். அடுத்த மாதம் சைக்கிளே வழி இல்லாமல் வரும், ஆனால் அடுத்த மாதம் அங்கே என்ன பண்ணணும், திரும்ப ஃபஸ்ட் நாளும் ரெண்டாவது நாளும் சாப்பிடணும். அதுக்கடுத்த மாதம் அதே மாதிரி ஃபஸ்ட் நாளும் ரெண்டாவது நாளும் சாப்பிடணும். எப்படி அவங்களுடைய மாதவிளக்கு போகுதுன்னு பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக அது வந்து அது போகிறதே தெரியாது, ஒரு யூரின் பாஸ் பண்ண மாதிரி. ஓகேனா அவங்களுக்கு மாதவிளக்கு போகக்கூடிய வேலை நடக்கும். அந்த மூன்று நாளும் வழி இல்லாமல் அவஸ்தப்படாமல் இதை வந்து என்ஜாய் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம்.
கழிவு வெளியேற்றம் தான். கழிவு வெளியேற்றம் பொழுதே கஷ்டத்தோட வெளியேறினா அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய அவங்க மென்டல் ஒரி ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, சரிங்களா? இதெல்லாம் ஃப்ரீயாக போச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ன்றதே வராது, ஓகேங்களா? இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க, ஓகேங்களா? இதே போல் நம்ம கால் பாதத்தில் நம்ம வந்து சிகிச்சை கொடுக்குறோங்க பொழுது கால் பாதத்தில் ஒரு டிப்ஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ நம்மளுடைய காலில் ரொம்ப ஈஸியான ஒரு லொக்கேஷன் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சுவிட்ச் இருக்குதுங்க. அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் மாதவிலக்கு வெளியேறும், ஆஃப் பண்ணால் மாதவிலக்கு அதிகமாக போகுதுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்படி ஒரு சுவிட்ச் இருக்குது. அதை நம்ம இங்கே சிகிச்சையில் அதை நம்ம ரொம்ப ஒரு தெளிவாக நேக்காக, சரிங்களா, அதை வந்து நமக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட, அந்த அவங்க மூலமாக வந்து அதை சொல்லி பண்ணி விடுவோம், சொல்லுவோம். 6 மாதமாக மாதவிலக்கு வரலன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுவோன்னு கிளியர் ஆகிடும். ஓவர் பில்டிங்க, நிறைய போகுதுங்க, கண்டினியூஸாக 20 நாள் 25 நாள் அப்படின்னு மாதக்கணக்கெல்லாம் போகுதுன்றிருப்பாங்க. அவங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கும் நம்ம கால் பாதம் இருக்குது, சரிங்களா? அதை நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஈஸியாக கால் பாதத்துலேயே ஒரு சின்ன அழுத்தங்கள்லாம் கொடுத்து ஒரு மசாஜ் பண்ணும் பொழுதும் அவங்களுக்கு அந்த வழி இல்லாமல் மாதவிலக்கு போகிறதுக்கு வழி இருக்குது, சரிங்களா? எங்கே இருக்குது லொக்கேஷன் தான். இப்போ நம்மளுடைய கால் பாதத்தில் இது கட்டை விரல், சுண்டு விரல், கரெக்டுங்களா? இந்த கட்டை விரல் பக்கமாக இந்த ஒரு கணுக்கால் மூட்டு இருக்கும், கரெக்டுங்களா? கட்டை விரல் பக்கமாக ஒரு கணுக்கால் மூட்டு இருக்கும், சுண்டு விரல் பக்கமாகவும் ஒரு கணுக்கால் மூட்டு இருக்கும், கரெக்டுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரல் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த கணுக்கால் மூட்டுக்கு கீழே இந்த காடி, ஓகேங்களா, இந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த காடி, இந்த காடியில் அப்படியே எடுத்து வச்சு அப்படி ஒரு மசாஜ் அப்படி பண்ணுங்கள், அப்படியே பண்ணுங்கள். இந்த பக்கம் மட்டும் பண்ணாலே போதும், கட்டை விரல் பக்கமாக இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டு காடியில், ஓகேங்களா, இப்படி பண்ணுங்கள். ரெண்டு கால் பாதத்துலேயும் இப்படி ஒரு மசாஜ் எப்போ பண்ணலாம், மாதவிலக்கு வர்றதுக்கு முதல் நாளே பண்ணிக்கலாம். மாதவிலக்கு வரப்போகுது, ஓகேங்களா, ஒரு மாதிரி சிம்டம்ஸ் காமிச்சிருச்சு, பண்ணிக்கலாம். மற்ற நாளும் பண்ணலாமா, மற்ற நாளும் தாராளமாக பண்ணலாம், ஓகேங்களா? மாதவிலக்கு போய்கிட்டு இருக்குதுங்க, ஓகேங்களா, அந்த சமயமும் தாராளமாக பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் பெரிய கண்டிஷன் சொன்னில்ல. என்னென்னா ஓவர் ப்ளீடிங் போகுதுன்னா நீங்கள் இங்கே பண்ண வேண்டாம், மாதவிலக்கு கம்மியாக தான் போகுது, ஒரு நாத்தத்தோடு போகுது, வலியோடு போகுது, நீர்த்து போன மாதிரி போகுது, கட்டி கட்டியாக சத சதையாக போன மாதிரிலாம் போகுது, இப்படிலாம் போச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கட்டவிரல் பக்கமாக இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு கீழே உள்ள இந்த பகுதிங்க, இதை மட்டும் நீங்கள் அப்படியே லேசாக தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் கையில் தேய்ச்சிக்கோங்க, அல்லது நிறத்தை தேய்ச்சிங்க, அப்படி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா? ஒரு 10 முறை அந்த மாதிரி கூட பண்ணுங்கள். பண்ணி விட்டிங்கன்னா அன்றைக்கி அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் தெரியும். மாதவிலக்கு வெளியேறுதுன்னா அந்த மாதவிலக்கு வெளியேற அந்த இதே தெரியும், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாத்தம் குறைஞ்சிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணுன்னு கழிவு வெளியேற்றன்றது நடக்க தான் செய்யும். எக்ஸஸாக என்ன அதை பண்ணோன்னே எக்ஸஸாக போகிற மாதிரி இருக்குது, போடும், உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய கழிவு தானே, அது வெளியேறணும். அது வெளியேறிச்சுன்னா அடுத்து நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம், சரிங்களா? அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரெக்டான அளவில் கரெக்டான ரேஷியோவில் வெளியேறும். அப்போ உங்களுக்கு அந்த வலி எலி எதுவுமே இருக்காது, சரிங்களா? அதான் ஒரு விஷயம். ஏன்னா எப்போவுமே நேச்சுரல் என்னென்னா மலையே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணணும்னா, ஓகேண்ணா, அடித்து இடியோடு அடித்து அடை மல்ல பெஞ்சு அடித்து கிளியர் பண்ணி விட்ருவோம். நியூட்ரல் பண்ணணும்னா மிதமான மழையாக பெய்யும். இயற்கை எப்பயுமே அப்படி தான், சரிங்களா? ஆமாம். அதனால் நம்ம பாடியே நம்மளை சரி பண்ண போதுன்னா அப்படி தான் பண்ணணும். பெருங்குடலுக்குள்ளே தேவையில்லாத ஒரு நபர் வந்திருக்கிறாருன்னா அவரை அடித்து பிடிச்சி வெளியே தர்றதுக்கு லூஸ் மோஷன் ஓரா போக தான் செய்யும். நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஒரு நபர் வந்துட்டாருன்னா அவரை மொத்தமாக வெளியே தள்ளுறதுக்கு வாமிட்டிங் கண்டினியூஸாக இருக்க தான் செய்யும். சரியாக வெளியேற்றிட்டாருன்னா நியூட்ரல் ஆகும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம உடம்புல கழிவு வெளியேற்றம் நடக்கப்படும் பொழுது அதை பார்த்து முதல்ல பயப்படணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு எளிமையான டிப்ஸை வீட்டிலருந்தே இதை வந்து பண்ணி சரி பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேளை அவங்களுக்கு வந்து இதுவும் பண்ணிட்டேங்க, இன்னமும் வலி இருக்குதுங்க, இன்னமும் மாதவிலக்கு சரியாக வெளியேறலைங்க, முழுமையாக வெளியேறின மாதிரி தெரியலைங்க அப்படின்னா நம்ம சிகிச்சை இருக்குது. கால் பாதத்தில் கொடுக்கக்கூடிய நம்ம பாதகூசா மூலமாக அற்புதமாக ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் மாதவிலக்கு பிரச்சனை இருந்தவங்க, குழந்தையின்மை பிரச்சனை இருந்தவங்க, ஏன்னா அங்கே அடிப்படை காரணமே அதுதானே, மாதவிலக்கு சரியாக போகலை, கழிவுகளுடைய தேக்கம் இருக்குது, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குது, ஓவரிஸில் சிஸ்ட் இருக்குது, பல்கி யூட்ரஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் திரும்பவும் ரெகுலேட் பண்ணி லேப் ரிப்போர்ட் படி நார்மல்னு கொண்டு வந்துட முடியும். அதுக்கு நம்ம பாதகூசா ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது, சரிங்களா? ஆமாம், லேப் ரிப்போர்ட் படியே திரும்ப நார்மல் வந்துக்கலாம். அப்போ திரும்ப அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் அதனாலேயே வருஷ கணக்கில் விட்டுறாங்க, அந்த குழந்தையின்மை பிரச்சனையில் அவதிப்பட்டுருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அவங்களுடைய கருப்பையையும் அவங்களுடைய சினைப்பையையும் புதுசு மாதிரி பண்ணக்கூடிய ஒரு வேலையை நம்ம பாடியே பண்ணி கொடுக்கும். சில விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் நடைமுறைப்படுத்த சொல்லுவோம். சில லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ், ஃபுட்டு,
சரிங்களா, தேவைப்பட்டால் சில மெடிசன்ஸ் சிகிச்சை பண்ணி கொடுப்போம், பண்ணும் பொழுது அருமையாக அடையாது. சூப்பர் சார், ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த மாதவிடாயின் போது பெண்கள் வந்து இந்த வலியோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நிச்சயமாக இந்த பதிவு வந்து அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு சார் வந்து இந்த ஒரு சில இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதையும் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அந்த முதிங்கால் அந்த முட்டி கீழே மசாஜ் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு சுலபமான வழி தான். ஸோ சப்போஸ் அது எல்லாத்தையும் பண்ணி முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் சார்ட்ட வந்தீங்கன்னா பாதுகூசல சூப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம இந்த மாதவிடாய் பிரச்சனை மட்டும் இல்லாமல் குழந்தையின்மை குழந்தைய உருவாகிறது கூட அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இந்த பாதகூசம் வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்குது இந்த பாதகூச ட்ரீட்மெண்ட். ஸோ ரொம்ப நன்றி சார், சந்தோஷம் விஷயம். ஓகே சார், இதே மாதிரி அடுத்து நிறைய பதிவுகளை நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். நிச்சயமாக நன்றி. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவு நம்ம பார்க்குறேன், அது வரைக்கும் பாஷா, நன்றி.